கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாங்க திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை மறைபொருள்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எபினேசர் செய்த நன்மைகளை நீ நன்றி செலுத்துவோம். கோடி கோடி பலிகளை செலுத்துவோம். ஏசாயா 27. இதுக்கு அடுத்து ஒரு பெரிய காரியத்தை பார்க்குறோம். அக்காலத்திலே, எந்த காலத்தில், இப்போ அந்த 26 சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் ஒரு நியாயத்தீர்ப்பு நடக்கு. அந்த காலத்தில் கர்த்தர் லிவியாதான் இன்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் இன்னும் இந்த கோணலான சர்ப்பம், கோணல்னா கோணல் கோணலாக இருக்கிறது, பொதுவாகவே பாம்பு கோணல் கோணலாக தான் போகும், அது நேராக போகாது. இந்த கோணல் கோணலான சர்ப்பங்கிறது என்ன சொல்கிறதுன்னா, ஆமாம் ஸ்தோத்திரம், இது கோணல் அப்படின்னு சொன்னால் நேர்மையற்ற சர்ப்பம், நேர்மை இல்லாத தந்திரமான சர்ப்பத்தை கடிதும் பெரிதுமான பலத்துமானத்தினுடைய பட்டயத்தால் தண்டிப்பாராம், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய பெரிய கடிதும் பெரிதுமான பலத்துமான தம்முடைய பட்டயம் இருக்கு. இங்க பெரிய சங்கிலின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கிலினாலே இறங்கி வர கண்டேன் பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடும் பிற்பாடு பலவ. ஆமா, 1000 கொஞ்ச காலம், அதன் பின்புதாக சில வசனங்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா வலுசற்பம் மறுபடியும் என்ன செய்யப்படுமா, அது திறந்து விடப்படும் என்று பின்னால் உள்ள வசனத்தில், 7 வசனத்தில் வாசிக்கும் போது, 1000 வருஷம் முடியும் போது விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய வருவாங்களா, அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து போடுவா, கொன்று போடுவா. இந்த ஒரு வசனம் எவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டதான அந்த பழைய பாம்பு, அந்த பழைய வலுசற்பம், அதை கர்த்தர் அக்காலத்திலே அப்படின்னு கோடு போடுறது. அந்த இடத்துல நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய வசனம் வெளிப்படுத்தின 20 அதிகாரம். அந்த அது வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏசாயா சொல்லியிருக்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா.
ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? தேவன் காரியங்களை புதைத்து வைத்திருக்கிறவர், புரிந்து கொள்ள செய்வாராக. உன் இருதயத்தில் இந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் போது அதிக விசுவாசம் உனக்குள் வருவதாக. இந்த கோணலான இந்த சர்ப்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவங்களை அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர் கடிந்து கொள்வார். இந்த கோணலான சர்ப்பம் அநேகரை இன்றைக்கும் வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்த கோணலான சர்ப்பத்தை பார்க்க தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. இந்த கோணலும் மாணலுமான இந்த சர்ப்பம் அவன் கர்த்தராலே தண்டிக்கப்படும். அந்த தந்திரமுள்ள அவன் ஸ்தோத்திரம், அந்த பாம்பு அவன் ஸ்தோத்திரம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த காலத்தில் திராட்சை, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதுதான் திருச்சபை. நல்ல திராட்சை ரசமாக யூதா இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இஸ்ரவேல் தேசம் நல்ல திராட்சை ரசம் கொடுக்காதபடினாலே நல்ல திராட்சை ரசம் தருகிற திருச்சபை அவன் இயேசுவாலே உண்டாக்கப்பட்டது. அந்த திருச்சபை அவன் நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அதை ஆண்டவர் காப்பாற்றுவாராம். அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவாராம். அந்த திராட்சை தோட்டத்தை யாருமே சேதப்படுத்தாதபடி காத்து கொள்வாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திராட்சை தோட்டம் தேவனாலே, இயேசு கிறிஸ்துவாலே தம்முடைய பராமரிக்கப்படுமா, அவராலே பாதுகாக்கப்படுமா? உக்கிரம் என்னிடத்துல இல்லை. ஆமீன். இந்த திராட்சை தோட்டத்து மேலே எனக்கு கோபம் இல்லை. ஆமீன். சோத்து அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே முச்செடியும் நெருஞ்சலையும் ஆமாம் கொண்டு வருகிறவன் யார்? அவைகள் அப்படி வந்தால் அவைகள் எல்லாம் நான் கடிந்து கொள்வேன். என்னுடைய திருச்சபைக்கு விரோதமாக, என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு விரோதமாக வருகிறவனை நான் கடிந்து கொள்வேன். அவனை கொளுத்தி விடுவேன். அவன் நியாயத்தீர்ப்பு அனுப்புவேன் சொல்கிறேன். அப்படி வருகிறவங்க அவரோடு கூட ஒப்புரவாவார்கள். அவனுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அந்த சபையோட ராசியாகி ஒப்புரவாகி அந்த சபைக்குள்ளே வருவார். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இஸ்ரவேலையும் ஆண்டவர் கைவிட மாட்டாரா? அந்த யாக்கோபும் வேறுபற்றுவார்களாம். அவர்களும் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வருமா. அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாம். அவர்களும் திருச்சபைக்குள்ளே மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து இவர்களை திராட்சை தோட்டமாக வைப்பாராம். அவர்களோ அத்தி மரத்தை பற்றி சொல்லும் திராட்சை தோட்டமாக இருப்பது ஆமீன். திருச்சபை அத்திமரம் வேர்பற்றி பூத்து காய் காய்த்து துளிர் விடுவது ஆமீன். அவர்களுடைய ரட்சிப்பு வருகிற காலம் இதோ நெருங்கி வந்துட்டுருக்குது. அவருடைய கண்களும் திறக்கப்படும். அவர்கள் முகத்தில் இருக்கிற முக்காடுகள் நீக்கப்படும். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நாட்கள் வரும். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ, அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ, கர்த்தர் கடைசி நாளில் இஸ்ரவேலை எழும்ப பண்ணுவார். கடைசி நாட்களில் அவர்களை ரட்சிப்பார். அவர்களும் பூமி மேல் கனப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு அவர்கள் சபைக்கு அவன் சபையும் அவன் திருச்சபையும் திராட்சை தோட்டமும் அத்திமரமும் களி கூறும் காலம் வருகிறது. தேவரீ ஜனத்தை துரத்தி விடுகையில் மற்றாய் இதனோடு வழக்காடுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக அவன் ஸ்தோத்திரம் அவன் கடும் காற்றாய் வந்து அவன் அவர்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவை அவர் தூசியை போல துரத்தி விடுவார். தாக்கோபின் அக்கிரமத்தை கர்த்தர் நிகரகம் பண்ணுவார். அவைகள் அகற்றி போடுவார். தோப்பு விக்கிரகங்கள் இனிமே இருக்காது. விக்கிரகங்களின் பலிபீடங்களை கர்த்தர் நொறுக்கி போட்டுடுவார். அவருடைய பாவத்தை ஆண்டவர் அகற்றிடுவாராம். அரணான நகரங்கள் எல்லாம் அவாந்தரமாக மாறிவிடும். அவர் இந்த வாசஸ்தலங்கள்லாம் தள்ளுண்டு வனாந்தரத்தை போல விட்டு விடுபட்டு போயிடும். கன்று குட்டிகள் மேய்ந்து கர்த்தர் பகைவர்களை நியாயம் தீர்ப்பாராம். பகைவர்களை நியாயம் தீர்ப்பார்களாம். ஆமென். ஸ்தோத்திரம். பகைவர்களை ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு விரோதமாக நியாயம் தீர்ப்பாராம். நியாயம் தீர்க்கும் போது அக்காலத்திலே, 12வது அந்த அக்காலம்னா எத்தனாயிரம் வருஷத்தை உள்ள வச்சிருக்காரோ தெரியல. அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பாராம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படுவாங்களாம். மொத்தமாக ரட்சிக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படுவார்களாம். 13வது அந்த காலத்தில் பெரிய எக்காலம் ஊதப்படும். அல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு நான் ரகசியத்தை சொல்கிறேன். 15வது அதிகாரம் அந்த 50வது வசனத்துக்கிட்ட அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எக்காலம் ஊதப்படுமா? அந்த எக்காலம் ஊதப்படும் போது மரித்தவர்கள் எழும்புவாரலாம். அந்த பெரிய எக்காலம் ஊதப்படுமா? அசீரியா தேசத்திலையும் சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்தில் துரத்தி விடப்பட்டவர்களும் சகல ஜாதிகளிலையும் இருக்கிற எல்லாரும் எருசலேமின் பரிசுத்த பர்வதத்தை கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி வருவார்களாம். அது நித்திய ராஜ்ய குறிக்கிறது, திருச்சபையை குறிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய எக்கால சத்தம்
தொங்கும்போது ராமன் ஒன்று வாசிங்க இருக்குதா அங்க இருக்குது வாசிங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் எல்லாரும் செத்து போவதில்லை கடைசிய காலம் துணிக்கப்படும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறுபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவான இவைகள் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது மரணம் ஜெயமா இதெல்லாம் இந்த தொடர்ந்து வாசிக்கணுமா எதுலேருந்து 24 தொடர்ந்து 24 25 26 27 அந்த 27 தான் முடிகிறது பெரிய எக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி எக்காலம் அப்போ நிறைய எக்காலம் ஊதப்படுது எக்காலம் நியாய தீர்ப்பின் குறித்த எக்காலம் எச்சரிப்பை குறித்த நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை எச்சரிப்பின் எக்காலம் நற்செய்தியை சொல்கிற எக்காலம் நற்செய்தி குறிக்கிற எக்காலம் வெற்றி பெற்றோங்கிறதுக்கான எக்காலம் ஆண்டவர் முடிந்ததென்று முழங்கின போது ஒரு எக்காலம் ஒழித்தது தமிழ் ரட்சிப்பின் எக்காலம் கிருபையின் எக்காலம் திருச்சபைக்கு அழைப்பு கொடுக்கிற எக்காலம் இப்போ எக்காலம் ஊதப்படும் போது யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா எல்லாரும் எருசலேமுடைய பரிசுத்த பர்வதத்தில் அந்த ரெண்டாம் வசனத்தை ரெண்டாம் அதிகாரத்தை மறந்துடக்கூடாது கடைசி காலத்தில் அமேன் சோத்திரம் கடைசி நாட்களில் அமேன் தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலம் அமேன் மலைகளுக்கு மேலாக பர்வதங்களுக்கு மேலாக என்ன செய்யப்படுமா உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் வந்து கர்த்தரை பணிந்து கொள்வார்களாம் ஆம் அந்த நாள் வருகிறது 1000 வருட அரசாட்சி வருகிறது அமேன் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் வருகிறது இயேசு ராஜா அமேன் எருசலேமிலே ராஜாவாக வீற்றிருக்கிறதை கண்கள் காணும் காலம் வருகிறது எக்காலங்கள் ஊதப்படும் சிங்காசனங்கள் வைக்கப்படும் நியாய தீர்ப்புகள் நிறைவேறும் கர்த்தருடைய ரட்சிப்பின் அமேன் நிறைவேறும் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் நாம் தலைகளை நிமிர்ந்து நடப்போம் சொல்லப்பட்டவைகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று உணருங்கள் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத மறந்து போகாதீங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஏசாயா 27வது அதிகாரத்தை பார்க்குறோம் 27வது அதிகாரத்தில் லிவியாதான் என்கிறதுல பாம்பை கர்த்தர் தண்டித்து போடுவார் என்று சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன செய்வார் அழித்து போடுவார் கொளுத்தி போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் தேவன் என்ன செய்வார் தம்முடையதான் நல்ல திராட்சை தோட்டமாகிய ஆமேன் தன்னுடைய சபையை அவர் என்ன செய்வார் காப்பாற்றுவார் அவர் என்ன செய்வார் அதை காத்து இரவும் பகலும் நான் என்ன செய்ய எதுவும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளேன் சொல்கிறார் இந்த நாளிலும் விசுவாச குடும்பம் நாம தான் என்ன செய்ய நாம தான் சரீரமாகிய சபை கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் கர்த்தர் நம்ம எல்லாத்தையுமே விலக்கி பாதுகாத்துக் கொள்வார் அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபு என்ன செய்ய அத்திமரம்னு சொல்லி பார்க்குறோம் அதையும் கர்த்தர் என்ன செய்வார் அந்த நாளில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தெரிந்து கொள்வார்கள் அந்த நாளில் கர்த்தர் ஒருவரே ராஜாவாக வீற்றிருப்பார் அவன் சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கட்டி போட்டு பாதாளத்தில் அடைத்து போட்டு அவர் என்ன செய்ய போகிறார் 1000 வருஷங்கள் அரசாட்சி செய்ய போகிறார் அந்த அரசாட்சிக்காக காத்திருப்போம் பொறுமையோடு காத்திருப்போம் அந்த அரசாட்சியை நாமும் கலந்து கொள்வோம் அவன் தேவனுடைய அரசாட்சியில் அவன் சுபிக்ஷமும் சமாதானமும் அவன் சுகமும் வாசமாக இருக்கும் அந்த அரசாட்சிக்கு நம்ம காத்திருப்போம் அவன் அதுவரையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது பின்வாங்கி போயிடக்கூடாது இந்த போராட்டத்தினால நம்ம தளர்ந்து விட்டுவிடக்கூடாது ஜபிக்கலாமா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்போ ஆமே நீர் லிவியாதான் என்கிறதான் அந்த பெரிய பாம்பை கத்தாவே நீ தண்டிக்க போகிறபடியால் நன்றி அவங்கள்ட்ட தான் அந்த கத்தாவே அப்பா சர்ப்பத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் நீர் முட்டைக்கு போடுகிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவர் உம்முடைய சபையை சேதப்படுத்தாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லி உம்முடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் வேலையடைத்து இரவும் பகலும் நீர் காத்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா இஸ்ரவேலுக்காக இந்த வேலை ஜெபிக்கிற அந்த ஜனங்களும் கத்தாவே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும் கத்தாவை ரட்சிக்கப்படவும் நீர் கத்தாவை திட்டம் வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆமேன் அப்பா எல்லாவற்றுக்கும் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் விரோதமான அப்பா மனுஷிக ஆவிகள் விரோதமான சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் கத்தாவே ஒரு மட்டுண்டாக்க போகிறபடி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டளையிடுகிறபடியால் நன்றி நீர் ஆளுகை செய்ய போகிறபடியால் நன்றி உம்முடைய ஆளுகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா எங்களை கத்தாவே அப்பா உம்முடைய சட்டைகள் மறைவழைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்